உலகம் முழுவதும் ஏறத்தாழ 212 நாடுகளில் கொரோனா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ 24,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3,00,000 பேர் இறந்திருக்கிறார்கள். அதே போல் இந்திய அளவில் 75,000 பேர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2,415 பேர் இறந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 8,718 பேர் பாதிக்கப்பட்டு 61 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மிக கொடிய நோய் உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற, அச்சுறுத்தலுக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற நோயை தடுப்பதற்காக, இந்த நோயை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு கொள்கை முடிவை அறிவித்தார்கள். அந்த கொள்கை முடிவு ஒன்றிணைவோம் வா என்ற கொள்கை முடிவுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பல்வேறு அடித்தளத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வெயிலை பார்க்காமல் மழையை பார்க்காமல் தினந்தோறும் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற மைக்ரன்ட் லேபர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவர்களுக்கும் சேர்த்து இந்திய அளவில் இங்கே வந்து தங்கியிருக்கின்ற அந்த மக்களுக்கும் சேர்த்து மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய அலுவலகத்திற்கு வந்த 15,00,000 கோரிக்கை மனுக்களை நேரடியாக பார்த்து படித்து கழகத்தோழர்களுக்கு அன்றாடம் கட்டளை பிறப்பித்து, அந்த கழகத்தோழர்கள் தினந்தோறும் காலையிலே வருகின்ற, தலைமையிலிருந்து வருகின்ற கட்டளைகளை தினந்தோறும் மாலைக்குள் அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற பணியில் தினந்தோறும் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 212 நாடுகளில் எந்த அரசியல் தலைவனாவது அல்லது எந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகார வர்க்கமாவது களத்தில் நின்று கொரோனாவை போரிடுவதற்கு வெளியிலே வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அல்கூர்ந்து எண்ணி பார்க்க, பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனாவை தடுக்கின்ற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய சகாக்களோடு, அதாவது தன்னோடு இருக்கின்ற இயக்கங்களோடு, தோழமை இயக்கங்களோடு இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை இயக்கங்களை இணைத்து கொண்டு அதுக்கு தலைமையேற்று மிகச்சிறப்பாக பொதுமக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு, சலவை தொழிலாளர்களுக்கு, நலிந்த பிரிவினருக்கு, தலித் ஏழை மக்களுக்கு என்று எல்லோருக்கும் இன்றைக்கு இயலாதோர் அனைவருக்கும் மிகச்சிறப்பாக உணவை அளிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உடைகளை வழங்குகிறார்கள், மருந்துகளை வழங்குகிறார்கள். இப்படி தொடர்ந்து இந்த பணியை ஏறத்தாழ 50 நாட்களுக்கு மேல் வழங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பணியை கழகத்தோழர்களை வைத்து, கழக நிர்வாகத்தை வைத்து 15,00,000 பேருக்கு மேல் இன்றைக்கு அந்த பணியை சிறப்பாக முடித்துவிட்டு அதற்கு மேலே வந்திருக்கின்ற ஏறத்தாழ 100,00,000 கோரிக்கை மனுக்கள், அந்த கோரிக்கை மனுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோழர்களால், அனைத்து கட்சிகள், எங்களுடைய தோழமை இயக்கங்களால் அந்த பணி ஆற்ற முடியாத நிலையில், அந்த பணி எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. எம்எஸ்எம்பிக்கு நாங்கள் நடத்த முடியல, எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி அரசாங்கம் மட்டுமே செய்யக்கூடிய அந்த பணிகளை நாங்கள் செய்ய முடியாது. அரசியல் இயக்கங்கள், எங்களுடைய தோழமை இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத பணிகளை நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற நீங்கள் செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கைகளை, மனுக்களை, 100,00,000 மனுக்களை இன்றைக்கு மேலே நம்முடைய இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை செயலாளர், அவர்தான் அந்த அரசாங்கத்தை எல்லா செயலாளர்களுக்கும் அவர்தான் தலைமை. அந்த தலைமை செயலாளரை பார்த்து டைம் வாங்கி, 5 மணிக்குன்னு டைம் வாங்கி 5 மணிக்கு நாங்கள் போய் அந்த 100,00,000 பெட்டிஷனுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சரி பார்த்தாச்சு, பேசியாச்சு, என்ன செய்யணும்னு நான் கேட்டோம், என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டோம், அதுக்கு சரியான பதில் இல்லை. அதற்கு பிறகு எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் போய் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு
பாராளுமன்ற உறுப்பினர்கள், தம்பி தயாநிதி இங்கே பார்க்குறீங்க, தம்பி கலாநிதி பின்னால் நிற்கிறாரு, தங்கச்சி தமிழச்சி தங்கபாண்டியன், நாங்கள்லாம் பாராளுமன்றத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள். அவர் எங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அதிர்ந்து போயிடுவீங்க மீடியா பீப்புளை. என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்புள், திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்புள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகளை உதாசீனப்படுத்தி இந்த ஆட்சியினுடைய தலைமைச் செயலாளர் சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளுங்கள், பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி ஒரு ஆலங்கோலமான ஆட்சி, கையாலாகாத ஆட்சி, கையாலாகாத ஆட்சி என்று கருதிய காரணத்தினால 50 நாட்களுக்கு முன்னாலே அதுக்காக சித்தாந்தத்தை உருவாக்கி, ஒன்றிணைவோம் வா என்ற சித்தாந்தத்தை உருவாக்கி ஒருங்கிணைத்து எல்லா அரசியல் இயக்கங்களும் எங்களுடைய தோழமை இயக்கங்களெல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக பாடுபட்டிருக்கின்ற அரும்பெரும் தலைவர், அகில உலகத்திலும் இதை போல தலைவர் எந்த தலைவரும் இப்படி களத்தில் நின்று பணியாற்றவில்லை. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இயக்கம், பல்வேறு இயக்கம், தன்னுடைய இயக்கங்கள், தோழமை இயக்கங்களை வைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பணியை நாங்களே எங்கள் தலையில் சுமந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடியாத அரசு செய்ய வேண்டிய வேலைகள், நான் சொன்ன டிரான்ஸ்போர்ட்டு, எம்எஸ்எம்இக்கு வேலை பணியாற்றுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அதுக்காக அவங்க கொண்டாந்து கொடுத்தோம். இது வரைக்கும் நாங்கள் 40 நாளாக கொடுக்கலையே, இதை கொண்டு கொடுத்துடுவாங்க. அவங்க விரைவில் செய்யணும் அப்படின்னு, எவ்வளோ விரைவில் நாங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் செய்ய முடியுமா? எங்கள்கிட்ட ஆட்கள் இல்லை, எங்களை அதிக எங்கள்கிட்ட ஸ்டாஃப் இல்லைன்னு முதல்ல சொன்னார். ஸ்டாஃப் இல்லைன்னா பரவாயில்ல சார், எவ்வளோ நாளில் செய்வீங்க? நீங்கள் கன்க்ளூசிவாக செஞ்சு முடிக்க, அந்த பணியை செய்து கோரிக்கைக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. எப்போ நீங்கள் கலெக்டருக்கு அனுப்புவீங்க? நேற்று முழுவதும், இன்று முழுவதும், இன்றைக்கு கலெக்டர்ஸுக்கு இல்லை, நேற்று, நாளை, இந்த 3-4 நாளுக்கு இல்லை, எல்லா மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த கலெக்டரை பார்த்து, நேற்று நான் பார்த்தேன், தம்பி தயாநிதி பார்த்தாரு, கலாநிதி பார்த்தாரு, தங்கச்சி தமிழச்சி போய் பார்த்து, எல்லோரும் போய் பார்த்துட்ருக்கோம். போய் கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம். 1900 பெட்டிஷன் நான் செங்கல்பட்டு கலெக்டர் நேற்று கொடுத்தேன். அதுபோல் தம்பி வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பெட்டிஷன் கொடுத்தாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. இதை போல் முடியாத பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கொடுத்துருக்குறோம். இதில் என்ன தப்பு? அவர் சொல்ல, திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்புள், யூ பீப்புள். நாங்கள் வந்து அதாவது தேர்ட் பர்சன் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணார். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகார வர்க்கம் படைத்த பிரதிநிதிகள், மக்கள் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகள், எங்களை போய் யூ பீப்புளுங்கிறாரு. இது என்ன அர்த்தம் தெரியல, இது என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்களேன், மூன்றாவது தர மக்களாக, மூன்றாவது தர மக்களாக அப்படி வாயில் சொல்ல முடியாத வார்த்தை. உங்களுக்கு தான் ப்ராப்ளம், இது உங்களை மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா வேண்டும் என்று இன்னும் சொல்ல போனால், நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறார்கள், அவர் அறையிலே தொலைக்காட்சி பெட்டி அலறுகிறது, அந்த டிவி வால்யூமை கூட அவர் கம்மி பண்ணி வைக்கல. அதாவது எங்களை அவமானப்படுத்த வேண்டும். அது குறிப்பாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் செய்திருக்கார். அந்த பொறாமை முதல்வருக்கு இருக்கோ இல்லையோ, தலைமை செயலாளர் இருக்கிற என்பது தெளிவாக தெரிகிறது. நாங்கள் எடுத்து போன கோரிக்கை வந்து எங்களுக்காக இல்லை, தமிழ்நாட்டு மக்கள், அதாவது இந்த மக்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை, அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், கட்சியை சார்பு அற்றவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை, 15 கோரிக்கைகளை நாங்கள் செய்து விட்டோம். ஒருக்கு மிஞ்சி இருப்பது ஒரு, அதாவது கம்பெனி ஃபேக்டரியை திறக்கணும், 100,000 ஃபேக்டரியை திறக்கணும், இந்த ஃபைனல் ஆட்கள் இல்லை, பஸ் வசதி விடுங்க, இது பஸ் இந்த வசதி இருக்கு, ட்ரெயினை விடுங்க, இந்த மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டிய 100,000 கோரிக்கையை அவர் நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் இதாச்சும் செய்யுங்க என்று கொடுத்து கொடுத்த தன்மையாக. அதுவும் பார்த்தீங்கன்றால் ஒரு சீனியர் மோஸ்ட் எம்பி வர்றாரு, என்ன அது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று தளபதி மு க ஸ்டாலின் கொடுத்தது உதாசீனம் பொறுத்தவரைக்கும், உங்களை போல் ஆட்களுக்கு வேலை வேற இல்லை, இது உங்களை போன்ற ஆட்கள், தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் உட்கார்ந்து ஆளுகின்ற அரசு தமிழ்நாட்டு மக்கள் செய்ய மறந்ததை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் செய்கிறார். அவர்கள் செய்ய முடியும், நீங்களும் செய்யுங்கள் கொடுத்ததை உதாசீனப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி என்று அனுப்பியுள்ளார்கள். என்ன இன்டென்ஷன் சார்?
அரசாங்கத்தில் நல்ல பேர் எடுத்துக்கணும், ஒருவேளை எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்ப்பார், இதெல்லாம் இருக்குல்ல, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுதான் இதுதான் இருக்கும் பேக்ரவுண்டு, இதாக இருக்கும். எங்களை போல் நாங்கள் வந்து நிர்வாகத்தில் இல்லாதவங்களா? எங்கள் தலைவர் நிர்வாகத்தில் இதே கோட்டையில் எத்தனை துணை முதலமைச்சராக இருந்தவர், அவர் அனுப்பிச்ச ரெப்ரஸன்டேஷனுக்கு இந்த அது இந்த இங்கே இங்கே அதிகார வர்க்கம் கொடுக்குற மரியாதை இது, இல்லையே தெரிஞ்சுங்க, மக்கள் தெரிஞ்சுங்க. செக் 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 கேக்குதா பாத்துக்கோங்க, செக் பண்ணிடுங்க, ஆடி கரெக்டா இருக்கு, ஓகேவா?